தமிழால் இணையும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் ப்ரோஸ் 5 டெக்னாலஜி ப்ளூமர்ஸ் இந்த லெசனோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். டெக்னாலஜி ப்ளூமர்ஸ் அப்படின்னா தொழில்நுட்ப மலர்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ தொழில்நுட்பத்தினுடைய உபயோகம் என்னென்ன அப்படிங்கிறத வந்து இந்த லெசனில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். இந்த லெசனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நார்மல் பீப்புளுக்கு டெக்னாலஜி எப்படியெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு, உடல் ஊனமுற்றவங்க ட்ராவல் பண்ண, மற்றவங்களோட பேச, கற்றுக்க, பிஸ்னஸ் செய்ய, அப்புறம் அவங்க சிரமம் இல்லாமல் வாழ டெக்னாலஜி அவங்களுக்கு உதவி பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. டெக்னாலஜியோட உதவினால் ஆலிசா மற்றும் டேவிடோட லைஃப் மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க. டெக்னாலஜியோட தாக்கம் சுற்றுச்சூழலில், மக்கள்கிட்ட, அப்புறம் இந்த சமுதாயத்துலேயும் இருக்குது. அந்த டெக்னாலஜியை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அதன் தாக்கம் சமுதாயத்தில் நல்லதாக இருக்கா கெட்டதாக இருக்கான்னு சொல்ல முடியும். இதோட இன்ட்ரடக்ஷன் முடியுது. இப்போ நம்ம லெசன் உள்ள போகலாம். உங்கள் வீட்டு ரெஃப்ரிஜிரேட்டர் அதுவாகவே தேவைப்படுற பொருளை ஆர்டர் பண்ணிக்கணும்னு நீங்கள் நினச்சிருக்கீங்களா? எல்லா பொருட்களும் ஒரு வரைமுறைக்கு கீழே தேவையான பொருள் இல்லைன்னா அதுவாகவே ஆர்டர் பண்ணிக்க முடியும். உங்கள் ஃப்ரிட்ஜை டிரெக்டாக இணைய வழி விற்பனை தளத்தோடு கனெக்ட் பண்ணி தேவையான பொருட்களை வாங்கிக்க முடியும். இன்கேட்ரிஜஸ் கூட ஒரு லிமிட்டுக்கு கீழே போனால் அதுவாகவே இன்னொன்று ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். என்ன நடக்குதுன்னு உங்கள் பொருட்கள் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிருக்கீங்களா? வீட்டு உபயோக பொருட்கள் அப்புறம் பொழுதுபோக்கு அம்சங்கள் இப்போ நம்ம வாய்ஸ் கமாண்ட்லையும் ஃபிங்கர்ஸை ஸ்வைப் பண்ணியும் யூஸ் பண்ணிட்டு இருக்குது ரியாலிட்டி. டிவி ப்ரோக்ராம்ஸ் பார்த்து போர் அடிச்சிருச்சா, உங்கள் ஸ்மார்ட் டிவி கிட்ட உங்கள் சோஷியல் மீடியாவை ஓப்பன் பண்ணி சொல்லலாம். ஒருவேளை நீங்கள் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டால் உங்கள் கெட்டிலில் கொஞ்சம் டீ பண்ணி சாப்பிடலாம். உங்களுடைய நீர் மற்றும் ஆற்றல் நிர்வாகம் எல்லாத்தையுமே தானியங்கியாக மாற்றி வேலைகளை செய்ய முடியும். டெக்னாலஜி நார்மல் பர்சன்ஸோட லைஃப்பை மட்டும் ஈஸியாக மாற்றலை, அது உடல் ஊனமுற்றவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். இந்தியா 2.7 கோடி மக்களுக்கு உடல் ஊனமுற்றவர்களுக்கு வீடாக இருக்குது. 2011 சென்சஸ் படி 2.21% மக்கள் ஊனமுற்றவர்களாக இருக்காங்க. வளர்ந்த நாடுகள் மாதிரி இல்லாமல் இந்தியாவில் இருக்க ஊனமுற்றவர்கள் பிற மக்களோட இணையவும், சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ளப்படவும், மக்களோட மக்களாக இருக்கவும் அவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க. ஆலிசா சொல்கிறாங்க, நான் இன்னும் அதை செஞ்சிருப்பேன், ஏன்னா டெக்னாலஜி என் லைஃப்பில் ஏற்படுத்தின மாற்றத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினச்சேன். ஆனால் அது ரொம்ப கடினமாகவும் எரிச்சலாகவும் இருந்திருக்கும். எனக்கு பெருமூளை வாதம் இருக்குது, அதனால் நான் நினைக்கிறதெல்லாம் நினச்ச இடத்துல என் கையால் வேகமாக டைப் பண்ண முடியாது, ஆனால் இப்போ நான் அதை செய்கிறேன் எப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படலாம். நான் டிராகன் டிக்டேட் அப்படின்னு ஒரு தொழில்நுட்ப கருவியை பயன்படுத்துகிறேன். நான் பேசுவேன், அந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஸ்க்ரீனில் தெரியும், அப்புறம் நான் அதை பிரிண்ட் பண்ணிக்கலாம். இது எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திச்சு. இதனால் நான் நிறைய காரியங்கள் எல்லாம் சாதிக்க முடிஞ்சது. எனக்கு ஒரு டீச்சர் இருந்தாங்க, இப்போ அவங்க இறந்துட்டாங்க. ஒரு நாள் அவங்க சொன்னாங்க, நீ மேக்ஸில் GCSE ஜென்ரல் சர்டிஃபிகேட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் பண்ண போகிறேன்னு. நான் சொன்னேன், இல்லை நான் பண்ண மாட்டேன், வேடிக்கை பண்ணாதீங்கன்னு அவங்ககிட்ட சொன்னேன். நான் நினச்சேன் அந்த மாதிரி என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு. படிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா நான் நினச்சதெல்லாம் டைப் பண்ண நான் இன்னொரு ஆளை எதிர்பார்க்கணும் எப்பவும். ஆனால் இப்போ அது மாறிடுச்சு. ஆனால் இப்போ அந்த வேலையெல்லாம் என்னால் என் வாய்ஸ் வச்சு பண்ண முடியும். என்னோட ஸ்கூலில் அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸ்டாக கிம் வேலை பார்க்குறாங்க. அவங்க எனக்கு டிராகன் டிக்டேட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுதான் என் உலகத்தை திறந்து வச்சது. கிம் எனக்கு என்னோட வாய்ஸை, அந்த டிவைஸை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. கற்றுக்க எனக்கு சில மணி நேரம் ஆச்சு. இப்போ நான் அதை கிளாஸ்லேயும் வீட்லேயும் யூஸ் பண்ணுறேன். அது என்ன ரொம்ப சுதந்திரமாக்கிருச்சு. அதனால் இப்போது நானாக படிச்சுக்க முடியும். இப்போ நான் மேக்ஸில் GCSE பண்ணுறேன். இதை நினச்சி என்னோட டீச்சர் பெருமைப்படுவாங்க. நான் என்னோட வாழ்க்கையில் GCSE பண்ணுவேன்னு நினைக்கல, ஆனால் இப்போ நான் 2 பண்ண போகிறேன். நான் இன்னும் படிப்பேன். கிம் சொன்னார், டெக்னாலஜி உனக்கு உதவும்னு. டெக்னாலஜி என்ன மாதிரி இருக்கிற இளம் ஊனமுற்றோருக்கு பயனுள்ளதாக இருக்குது. ஒரு இளம் ஊனமுற்றோர் சுதந்திரமாக அவங்க வேலையை செய்ய நிறைய விதமான டெக்னாலஜி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், சிலரால் எந்திரிச்சு நடக்க முடியாமல் கை அசைவு இல்லாமல் இருப்பாங்க. அவங்க அவங்களோட கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை கண்ணாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது
அவங்களுடைய கருவிலை அசைவுகளை வச்சு அவங்க படிக்கிற புத்தகத்தோட பேஜை மாற்ற முடியும். அவங்க எந்த பட்டனையும் ப்ரெஸ் பண்ணணும்னு தேவையில்லை. ஒரே ஒரு ஆள் தான் கிம். அவர் எங்கள் ஸ்கூலில் இருக்க 42 ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. வேறு வேறு விதத்தில் டெக்னாலஜியை யூஸ் பண்ண எங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ணியிருப்போம்னு தெரியலை. நாங்கள் நிறைய வாய்ப்புகளை இழந்திருப்போம். 21 வயதான டேவிட் சொல்கிறாரு, டெக்னாலஜி ரொம்பவும் முக்கியம். அது என்ன சுதந்திரமாகவும் பிறரோட பேசவும் வச்சது. மற்றவங்களோட பேச டேவிட் லிபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸை யூஸ் பண்ணுறாரு. அதை அவர் கண் அசைவுகளை வச்சு கண்ட்ரோல் பண்ணுறாரு. அந்த டிவைஸில் ப்ளூடூத் அடாப்டர் இருக்குது. அதனால் அவர் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண முடியும். அந்த லிபரேட்டர் மூலமாக கமாண்ட் சென்ட் பண்ணி அந்த டிவைஸை யூஸ் பண்ண கற்றுக்கிறப்போ எனக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அந்த கற்றுக்க 2 வாரம் ஆச்சு. இதுக்கு முன்னாடி மற்றவங்களோட பேசுகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு டேவிட் சொல்கிறாரு. அவரோட பெட்ரூமில் அவர் சேரில் தலை சாய்க்கிற இடத்துல ACTIV கண்ட்ரோலர் இருக்குது. அதை வச்சு அவரோட டிவி, மியூசிக் பிளேயர் எல்லாம் ப்ளே பண்ணிக்க முடியும். டேவிட்க்கு பிறக்கும் போதே பெருமூளை வாதம் இருந்தது. அவர் சிறப்பு பள்ளி மற்றும் கல்லூரியில் தான் படித்தார். அவர் 8 வயசில் இருந்தே சிறப்பு தொழில்நுட்ப தொடர்பு கருவியை பயன்படுத்திட்டு இருக்காரு. அவருக்கு ஏஏசியில் ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு. அதாவது கலந்துரையாடல் மற்றும் மாற்று உரையாடல் என்ற உரையாடலில் ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு. டேவிட் ஏஏசி ஸ்டார்ட் பண்ணுறப்போ அவர் தலையில் கண்ட்ரோல் பண்ணுற ஸ்விட்சை வச்சு தான் பேஜ் மாற்றினார். ஏஏசி டிவைஸில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. அதனால் அதை ஸ்விட்ச் பண்ணி அக்செப்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போது அவர் ECO2 அப்படிங்கிற டிவைஸை யூஸ் பண்ணுறாரு. காலால் பேஜஸை ஸ்விட்ச் பண்ணி அவருக்கு வேண்டிய ஆப்ஷன்ஸை கண்ணால் செலக்ட் பண்ணிப்பார். அவர்கிட்ட ஒரு சின்ன கம்யூனிகேஷன் டிவைஸ் இருக்குது. அது அவரோட வாக்கரில் இருந்துச்சு. அதாவது நடக்கிறதுக்கு பேலன்ஸ் பண்ண ஒரு கம்பி மாதிரி வச்சுருப்பாங்கள்ல, அதான் வாக்கர். அதில் தான் அந்த டிவைஸ் இருக்குது. அவருக்கு கிடைச்ச கொஞ்சம் ஃப்ரீ டைமில் அவர் கலைகளில் ஈடுபடுறதுக்கு பயன்படுத்திக்கிட்டார். அவர் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் கூட. அவர் ரெகுலராக ஃபுட்பால், போசியா அப்படிங்கிற ஒரு பால் கேம், அப்புறம் ஹாக்கி, பேஸ்பால் எல்லாம் விளாடுவார். அவர் ஸ்போர்ட்ஸ் லீடரும் கூட. அவர் அந்த ECO2 டிவைஸை வச்சு அதில் கனெக்ட் ஆகியிருக்க ஒயிட் போர்டு வச்சு தான் அவர் லெசன் எடுப்பாராம். அவர் யூஸ் பண்ணுற அந்த ECO.iGaze அப்படிங்கிற டிவைஸில் 144 ஐகான்ஸ் இருக்குது. அவர் ஃபர்ஸ்ட் டைம் அந்த டிவைஸை ட்ரையல் பார்க்குறப்போ அவரோட ரெஸ்பான்ஸ் என்னென்னா, எனக்கு இது பிடிச்சிருக்கு, என்னால் வேகமாக செயல்பட முடியுது, எனக்கு எப்போ இந்த டிவைஸ் கிடைக்கும்னு கேட்டாராம். இப்போது அவர் அந்த ECO2 ECO.iGaze அப்படிங்கிற டிவைஸை அவரோட ஸ்டடீஸ்க்காகவும், ஃபுட் ஆர்டர் பண்ணவும், மற்றவங்களோட பேசவும், அவரோட பிரதர் கூட சண்டை போடவும் யூஸ் பண்ணுறாராம். டேவிட்னால ECO2 டிவைஸ் வச்சுட்டு முழுமையான சென்டென்ஸில் கரெக்டாக பேச முடியுதுன்னு சொல்கிறாங்க. அவரோட வார்த்தைகள் உபயோகத்தை அதிகரிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் பொது இடத்துல அவர் நினைக்கிற மாதிரி அவர் பாஷையில் பேச முடியும். அப்படியே அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் அவரோட பேச்சு திறமைக்கு போட்டி போடுற அளவுக்கு அவரோட பேச்சு இன்க்ரீஸ் ஆகியிருக்கான். அவர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ஏஏசியை எப்படி பயன்படுத்தணும், ஏசி மெத்தட் வச்சு எப்படி மற்றவங்க கூட ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுறது அப்படிங்கிறதையுமே அவர் சொல்லித்தராரு. அவர் அவரோட ப்ளே ஸ்டேஷனை பீஸ்போக் ஸ்விட்ச் சிஸ்டம் வச்சு யூஸ் பண்ணுறாரு. அப்புறம் அவரோட வீல் சேரை அவர் தலையில் இருக்கிற ஸ்விட்சை வச்சு தான் அந்த சேரை கண்ட்ரோல் பண்ணுவாராம். கம்யூனிகேஷனுக்காக ECO.iGaze சிஸ்டமை யூஸ் பண்ணுறாரு. செல்சி ஃபுட்பால் டீம் எப்படி விளாடுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கவும், மெசேஜ் அனுப்பவும், ரிசீவ் பண்ணவும் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறாரு. அவர் வீட்டில் இருக்கிறப்போ ECO2 டிவைஸ் வச்சு பாட்டும் கேட்பார் காலையிலேருந்து நைட் வர. ரீசண்டாக டேவிட்க்கு பிரேசில் போக வாய்ப்பு கிடைச்சதாம். ஏன்னா ஒலிம்பிக்ஸில் திறப்பு விழாவில் ரீமிக்ஸ் ட்ராமா குரூப்பில் ஒரு பார்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு இந்தியன் இன்னோவேஷன்ஸ், அதாவது நம்ம இந்தியாவில் என்னென்ன தொழில்நுட்ப கருவிகளை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். கிறிஸ்பியன் லாரன்ஸ் கண்டுபிடிச்ச லேச்சல் ஷூஸ், அது உள்ள GPS அண்ட் ப்ளூடூத் சிஸ்டம் ஊனமுற்றவர்களுக்கு வெளியே நடந்து போக ஹெல்ப் பண்ணுதாம். அந்த ஷூவை ஃபோனோட கனெக்ட் பண்ணிட்டா அதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும். அந்த ஆப் அவங்க எந்த வழியாக போகிறாங்கன்னு, எத்தனை ஸ்டெப்ஸ் நடந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் ரெக்கார்ட் பண்ணுமாம்.
நெக்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் டிசைனர்ஸா இருக்கிற நூப்புர கிர்லோஸ்கர், அப்புறம் மும்பையில இருக்கிற ஜான் ஹவி ஜோசி இவங்க கண்டுபிடிச்ச ப்ளூ வாட்ச். காது கேட்காதவங்களுக்காக இந்த ஸ்மார்ட் வாட்ச், அது சவுண்ட் வேவ்ஸை வைப்ரேஷனாக கன்வெர்ட் பண்ணி ஒவ்வொரு வைப்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி கலர் கொடுக்குமா. அதை வச்சு அவங்க எமர்ஜென்சி சவுண்ட்ஸ் அப்புறம் டோர்பெல் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். இதை வச்சு ஒரு மியூசிக்கோட ரிதம் எப்படி இருக்கும்னு கூட அவங்க தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட்டு ஐஐடி எம்ல ப்ரொஃபஸராகவும் எனபிலிட்டி டெக்னாலஜிஸோட கோஃபவுண்டராகவும் இருக்கிற அனில் பிரபாகர் IGEST அப்படிங்கிற டிவைஸை கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த டிவைஸை கையில் போட்டுக்கிட்டா பேச்சு வராதவங்க அவங்க கை அசைவு வச்சு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு இந்த டிவைஸ் ஸ்பீச்சாக கன்வெர்ட் பண்ணி சொல்லும். இதெல்லாம் தான் இந்தியன் இனோவேஷன்ஸ். டெக்னாலஜி நம்ம லைஃப்பை ஈஸியாக மாற்றுது. நீங்கள் உங்கள் ஃபேமிலி கூடவோ, தூரமாக இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் கூடவோ பேசலாம், பார்க்கலாம். கிம் சொல்கிறாரு, என்ன மாதிரி இருக்கிற நிறைய யங் டிசேபிள்டு பீப்புளுக்கு டெக்னாலஜி நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. டெக்னாலஜி எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கவும், மற்றவங்களோட பேசவும், எங்கள் சுற்றத்தை கண்ட்ரோல் பண்ணவும் ஹெல்ப் பண்ணுது. இது எங்களை படிக்கவும், டிகிரி வாங்கவும், வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் ஏற்படுத்தி கொடுக்குது. இது எங்களை தன்னம்பிக்கையாகவும் சுதந்திரமாகவும் ஆக்குது. உலக புகழ்பெற்ற இயற்பியலாளர் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கை ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். எதுக்குன்னா, டெக்னாலஜி ஒரு திறமையான மைண்டை தன் உடல் குறைவுகளில் இருந்து வெளியே கொண்டு வந்து அவங்க திறமையை உலகத்துக்கு காட்ட உதவுது அப்படிங்கிறதுக்காக. அதனால் அந்த காலத்தில் இருந்த மாதிரி ஊனமுற்றவர்கள் சந்தித்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் இன்னும் எப்படி நல்லா படிக்கலாம்னு பார்க்கலாம். இப்போ வர புது டெக்னாலஜினால் ஊனமுற்றவர்கள் எல்லாரோடையும் சேர்ந்து படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த காலத்துக்கான கற்றலுக்குரிய புதிய சகாப்தத்தில் டெக்னாலஜி ரொம்ப அவசியம். அது எல்லாருக்கும் உண்மையான கற்றலுக்கான வழியாக இருக்கும். ஸோ இதோட இந்த லெசன் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம கல்வி கலம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.